தெரியல. மினிஷா வந்து வீட்டில் வேலை செய்ய வேலைகாரி வந்து உடம்புன்றது பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கேற்ற இது இதுக்கேற்ற இது இதுக்கேற்ற நம்ம தலைவர் நிக்ஷனும் ஐஷும் பார்த்தீங்கன்னா பெட்டில் படுத்துட்டு ஜாலியாக வந்து பேசிட்டுருக்காங்க. ஸோ அப்படி வந்து பேசும்போது நிக்ஷன் பார்த்தீங்கன்னா வினிஷாவை பற்றி வந்து ஒரு கருத்து சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஷுக்கிட்ட இந்த மாதிரி வினிஷா வந்து எதுக்கு இருக்காங்கன்னே தெரியல, வீட்டு வேலைக்காரி மாதிரி இருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக வந்து பேசுகிறப்போ. ஸோ நம்ம பார்க்குற எல்லாருக்குமே வந்து நம்மளுக்கு வந்து எப்படி தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினிஷா வந்து ஒரு வேலைக்காரி மாதிரி தான் வந்து ட்ரீட் பண்ணுறாங்கன்ற மாதிரிலாம் தோணலை. அவங்கள வந்து ஒரு வேலைக்காரி ரேஞ்சுக்கு வந்து அவங்களோட ஐடென்டிட்டி வச்சு வந்து அவர் வந்து முத்திரை பண்ணுற மாதிரி தான் நமக்கு வந்து தோணுச்சு. இப்படி இருக்கும்போது அடுத்த டைலாக் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் அவள் வந்து அந்த மாதிரி தான் வந்து பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வினுஷா அவங்கள பற்றி வந்து ஒரு மாதிரி வந்து பேசுகிறாங்க. பேசுகிறதோடு மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணு அப்படின்னா வந்து அவங்க வந்து இப்படி தான் இருக்கணும், அவங்க முகம்னா வந்து இப்படி தான் இருக்கணும், உடம்புனா வந்து இப்படி தான் இருக்கணும், ஸ்ட்ரக்சர்னால் அப்படி இருக்கணும், இவங்க வந்து எந்த மாதிரி இருக்காங்க, தலை மட்டும் மாதிரி பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு உருவக்கேடி அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா நம்முடைய நிக்ஷன் அழகர் அவர்கள் பார்த்திங்கன்னா அந்த அழகாக வந்து அந்த இடத்துல வந்து செஞ்சாப்பில். ஸோ நிக்ஷன் மேலே பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு மக்கள் மத்தியில் வந்து ஒரு நல்ல ஒரு மதிப்பு இருக்கும். ஸோ நல்ல ஒரு பாடக்கூடிய ஒரு நபர் பிரதிப்புகள்லாம் வந்து சண்டை போடும்போது பார்த்திங்கன்னா அவர் வந்து தன்னுடைய கருத்து வந்து பயங்கரமாக வந்து ஆணித்தனமாக வந்து வச்சாப்புல. ஸோ நிறைய பேருக்கு வந்து அவர் வந்து பிடிச்சிருந்தது. ஆனால் இந்த ஒரே ஒரு ரெண்டு சாரி ஒரு 30 செகண்டில் பார்த்திங்கன்னா தலைவன் பேசின அந்த வார்த்தைகள் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல. ஏன்டா இவ்வளோ நல்லவனு உன்னை நினச்சினேடா, இவ்வளோ விஷமாடா நீ அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நமக்குள்ளே வந்து தோணதான் ஆரம்பிச்சது. நெக்ஸ்ட் வீல கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வந்து மக்கள் வந்து ஓட்டு போடுறாங்களே, இந்த விஷயங்கள் வந்து பார்க்குறாங்களே, கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஓட்டிங் வந்து மாற்றிடுவாங்க. வந்து பிரதீப் ஃபஸ்ட் இருக்கார் அப்படின்னா ஸோ அவருக்கு அடுத்து அதிகமாக வந்து ஓட்டு வாங்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவர் நிக்ஷன் தான். ஸோ இப்படி இருக்கும்போது இன்றைக்கி நிக்ஷன் அவர்கள் வந்து தாம் பேசுறது எல்லாமே வந்து சரின்னு நினைச்சிட்டு ஒருத்தவங்களை வந்து உருவக்கேடி அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா அப்படி வந்து அழகாக வந்து செஞ்சுட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஐஷ் வந்து ஜிக் ஜிக்னு சிரிச்சுங்கிறாங்க. இதில் கூட ஃபன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லவ்வர்ஸ் மாதிரி வந்து ஒரு கப்புள் மாதிரி நமக்கு வந்து தெரியுறாங்க. இப்போ வந்து ஒரு மீம் கூட வந்து பார்த்தேன், சிகப்பு காய் முன்னே போகுது பின்னாடியே கருப்பு காயே போகுது அப்படின்ற மாதிரி அந்த ரஜினி படத்தில் வரும்ல, ஸோ சந்திரமுகி படத்தில். ஸோ அந்த ஒரு சீனை வந்து அப்படியே வந்து எடிட் பண்ணி போயிருந்தாங்க. எப்படி வந்து ரவீனாவுக்கும் அதேமாதிரி இவங்களுக்கும் வந்து ஒரு காதல் வந்து ஓடிச்சோ, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ட்ராக் வந்து ஓடுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சீனை வந்து மேக் பண்ணுக்கிறாங்க சோஷியல் மீடியாவில். ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் வந்து எப்போ பார்த்தாலும் ஐஷு பின்னாடி வந்து சுற்றினுக்கிறாப்புல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நமக்கு தேவை என்ன, கதை சுவாரஸ்யம் தான். ஸோ அந்த விஷயத்தை வந்து அழகாக வந்து அவங்க ஆளாளுக்கு வந்து பண்ணியிருந்தாங்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் தான். ஸோ நம்ம எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கண்டென்ட் தான், நல்ல கண்டென்ட் கொடுத்தா போதும், நாமளும் வந்து ஜாலியாக வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.